கனவு காணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி, கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மாணிக்கம் தன் வீட்டு முற்றத்தில் கவலையோடு உட்கார்ந்திருந்தான். அவனை காண வந்த அவனின் மாமா அவன் கவலையோடு இருப்பதை பார்த்து, ஏன் மாணிக்கம் ஒரு மாதிரி கவலையோடு இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அது வேறு ஒன்றும் இல்லை மாமா, நம்ம ஜனாதிபதி உயர் திரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்றார். நானும் அவர் வாக்குப்படி தினம் தினம் கனவு காண்கிறேன், ஆனால் என் நடைமுறை வாழ்வில்தான் அது இன்னும் நடைபெறாமலேயே இருக்கிறது என்றான். அதை கேட்ட அவனின் மாமா, அது சரி, நீ என்ன கனவு கண்டாய், அது ஏன் உனக்கு நடைமுறை வாழ்வில் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது, இங்கே உன் கனவினையும் அதற்காக நீ மேற்கொண்ட முயற்சிகளையும் கூறு என்றார். அதை கேட்ட அவன், மாமா, நான் கண்ட கனவு எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த கவிஞனாவது, அதற்காக நான் மேற்கொண்ட முயற்சிகள் மட்டும் ஒன்றுமில்லை, ஆனால் மாமா, நான் தினம் தினம் கவிஞனாவது என்ற கனவினை மட்டும் தினமும் கண்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்று வரை ஒரு கவிதை கூட இயற்றியது கிடையாது, அதுதான் கவலையாக இருக்கிறேன் என்றான். அதை கேட்ட அவர் சிரித்தார். பின்பு சொன்னார், அட மடையா, நம்ம ஜனாதிபதி சொன்னது கனவு காண மட்டுமல்ல, அந்த கனவினை நினைவில், அதாவது நடைமுறை வாழ்வில் கண்டு வெல்ல அதற்காக தினம் உழைக்க வேண்டும். நீ உழைக்காமல் கனவு கண்டு மட்டும் பலனில்லை. உன்னுடைய கனவு என்ன? எப்படியாவது நீ மிகச்சிறந்த கவிஞனாகணும், அப்படித்தானே? அதற்கு உன் உழைப்பு ஒன்றுமே இல்லை என்னும்போது கனவென்ன செய்யும்? அது சரி, இப்போ உன் கனவு வெல்லணும், அப்படித்தானே? அப்படியெனில் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் கண்ட கனவினை நினைவில் கொண்டு வருவது. முதலில் நீ ஒன்றை தெரிஞ்சுக்கோ, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழோ நாப்பழக்கம் என்னும் வாக்குக்கு இணங்க உன் கடமையை செய், இன்றே தொடங்கு. முதலில் நீ நம்ம சங்க இலக்கியம், ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள், திருமூலர் இயற்றிய திருமந்திரம், ராமலிங்க அடிகள் இயற்றிய திருமந்திரம், கம்பன் இயற்றிய கம்பராமாயணம், இன்னும் நம் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இவற்றில் கரைந்து பாரதி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டையில் நடந்து இன்றுள்ள நவீன இலக்கியம் வரை படி, தொடர்ந்து படி. நீ அப்படி படிக்க படிக்கத்தான் உன்னுள் கவி ஊற்று கண் திறக்கும். அப்புறம் உன் கனவு படி, உன் கவிதை மலர் மணக்கும். முதலில் பயிற்சி, அப்புறம் முயற்சி, இதை நீ புரிந்து கொண்டு செயல்படு. விரைவில் நீ ஒரு பண்டிதனாக பெருங்கவிஞனாக மாறிவிடுவாய். அதை விட்டுவிட்டு நீ வெறும் கனவு மட்டும் கண்டு கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே எண்ணி செயல்முடி, இறைவன் துணை கொண்டு உன் கனவு வெல்லும் என்று அவனை வாழ்த்தினார். அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மாணிக்கம் தன் கவலையை மறந்தான். நம்ம ஜனாதிபதி உயர் திரு அப்துல் கலாம் வாக்குப்படி கனவு கண்டு தன் மாமாவின் வாக்குப்படி அதை நடைமுறையில் கொண்டு வர பாடுபட்டான். அவன் பாடு பலனளிக்காமல் போகவில்லை. அவன் கற்ற கல்வி, அவன் செய்த தொடர் பயிற்சி, அதற்கான முயற்சி ஆகிய எல்லாவற்றையும் கடந்தான். இப்போது அவன் ஒரு மகா கவிஞன். அவன் கண்ட கனவு படி தன் இலக்கை நோக்கி பயணித்தான், வெற்றியும் கண்டான். என் அருமை கண்ணின் மணிகளே, நீங்களும் நம்ம ஜனாதிபதி சொன்னது போல கனவு காணுங்கள், அதை நடைமுறைப்படுத்த நன்றாக உழையுங்கள். உங்கள் கனவு உங்களுக்கே வெளிச்சமாகும்.